नहीं कोई दिक्कत नहीं। वो तोड़ा गया है, तोड़ा है? वो तोड़ा है शीशा। बैठ दी गई सर, कौन सा सिगरेट पी रहा था मैं? வந்தே பாரத் ரயிலுக்குள் டிக்கெட் எடுக்காமல் ஏறிய நபர் ரயிலின் பாதுகாப்பு அம்சங்கள் தெரியாமல் செய்த ஒரு செயல் ஒட்டுமொத்த ரயில் பயணிகளையும் அதிர வைத்து விட்டது. ரயிலும் சில நிமிடங்கள் நிறுத்தப்பட்ட சம்பவம் இணையத்தில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்தியாவில் ரயில் பயணிகளை கவரும் விதமாக மேம்படுத்தப்பட்ட சொகுசு வசதிகளுடன் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019 டெல்லி வாரணாசி இடையே முதல் ரயில் இயக்கப்பட்டது. அதன் பிறகு நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை இதுவரை நாடு முழுவதும் 23 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல வழித்தடங்களில் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து பெங்களூர் படியாக மைசூர் வரையும் சென்னையிலிருந்து கோவை வரையும் 2 வந்தே பாரத் ரயில்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத் ரயில்களை பொறுத்தவரை முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டது. சாய்வு இருக்கைகள், விசாலமான ஜன்னல்கள், பயோ டாய்லெட், வைஃபை வசதி என ரயில்களில் வசதியை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது போக பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டதாகவும் தீ விபத்து ஏற்பட்டால் எச்சரிக்கை ஒளி எடுக்கும் வசதி உள்ளிட்ட தீ தடுப்பு அம்சங்களும் உள்ளது. இந்த நிலையில்தான் வந்தே பாரத் ரயிலுக்குள் டிக்கெட் எடுக்காமல் ஏறி ஒருவர் செய்த காரியம் ஒட்டுமொத்த பயணிகளையும் அலற வைத்து விட்டது. திருப்பதியிலிருந்து செகந்திராபாத்திற்கு வந்தே பாரத் ரயில் வடக்கம் போல் சென்று கொண்டிருந்தது. ரயில் குண்டூர் ரயில் நிலையத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தது. அப்போது வந்தே பாரத் ரயிலுக்குள் டிக்கெட் எடுக்காமல் ஏறிய நபர் ஒருவர் டாய்லெட்டிற்குள் சென்று பூட்டிக் கொண்டார். டாய்லெட்டிற்குள் இருந்தபடி சிகரெட்டை பற்ற வைத்துள்ளார். ரயிலிலும் தீ விபத்துகளை ஏற்படுத்தும் பாதுகாப்பு அம்சம் இருப்பது தெரியாமல் அவர் சிகரெட்டை பற்ற வைக்கவும் ரயிலில் தானியங்கி எச்சரிக்கை ஒளி செயல்பட ஆரம்பித்து விட்டது. அதே போல தீ தடுப்பு கருவிகளும் செயல்பட தொடங்கிவிட்டன. ரயில் பெட்டி முழுவதும் தீ தடுப்பு கருவி ஏரோசோலை தெளிக்க ஆரம்பித்து விட்டது. இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர். உடனடியாக எமர்ஜென்சி எண்ணை தொடர்பு கொண்டு ரயிலில் இருந்த போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வந்தே பாரத் ரயில் அவசர அவசரமாக மணப்புல ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது. உடனடியாக ரயில்வே போலீசார் கடைவரைக்குள் தீப்பிடித்து விட்டதாக நினைத்து தீயணைக்கும் கருவியை வைத்து டாய்லெட் ஜன்னலை உடைத்தனர். ஆனால் உள்ளே ஒருவர் புகைப்பிடித்தபடி நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை ரயிலில் இருந்து இறக்கிவிட்டதோடு கைது செய்தனர். பின்னர் வடக்கம் போல ரயில் புறப்பட்டு சென்றது.